இஷ்கம்ப யோகம். இப்போ இஷ்கம்ப யோகத்துக்கு யார் சார் யோகி அப்படின்னா, யோகி சனி, அவயோகி சந்திரன். அப்போ இந்த யோகியோட நட்சத்திரமான பூசம் அனுசம் உத்திரட்டாதி, பூசம் அனுசம் உத்திரட்டாதி, இந்த நட்சத்திர நாளில் நீங்கள் பரிகாரம் போய் செஞ்சீங்கன்னா அந்த பரிகாரம் உங்களுக்கு பலனை தரும். இந்த நட்சத்திர நாளில் நீங்கள் பரிகாரம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பரிகாரம் உங்களுக்கு நல்ல வேலையை செய்யும். அப்போ பூசம் நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திர நாளில் போயிட்டு செய்கிறவங்க யார், விஷ்கம்ப யோகத்தில் நாம யோகத்தில் பிறந்தவங்க மட்டும். மற்றவங்க அவங்கவுங்க நாம யோகத்துக்கு யோகி யாரோ அந்த யோகியின் கிழமையில் அல்லது யோகியின் நட்சத்திரத்தில் போய் நீங்கள் பரிகாரம் செய்யுங்க, உங்களுக்கு ரொம்ப நன்மையை தரும். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோகியை வந்து எப்படிலாம் யோகி ஆக்டிவ் பண்ணலாம் அப்படின்லாம் நிறையா இருக்குது. அதில் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், யோகி கெடுதல் செய்வார் இல்லை நல்லது செய்வார் அப்படின்னு நிறையா குழப்பம் இருக்குது. யோகி போய் அவயோகி நட்சத்திரம் தான் என்ன சிறப்பு செய்வார், யோகி திதிசூன்யமாக இருந்தால் என்ன செய்வார், அந்த மாதிரி நிறையா கேள்விகள்லாம் இருக்குது. இதில் பெரும்பாலும் யோகி சிறிய சிறிய நல்லதுகளை உடனே செய்வார், அவயோகி மிக தாமதமாக செய்வார், ஆனால் பெரிய நல்லதை கண்டிப்பாக செய்வார். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அதனால் நீங்கள் பரிகாரம் செய்கிறது யாருக்கு பரிகாரம் பழிக்கும் பழிக்காது அப்படிங்கிறதுல பரிகாரம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு லக்னபாவம் அல்லது லக்னாதிபதியுடைய கேது சம்பந்தப்பட்டால், லக்னம் லக்னாதிபதியுடன் கேது சம்பந்தப்பட்டால், லக்னம் அல்லது கேதுவின் நட்சத்திரத்தில் லக்னாதிபதியோ லக்னமோ நின்னால் அவர்கள் பரிகாரம் செய்தால் உடனே பலிதமாகும். அதுக்கடுத்து இவங்க கோயிலில் போய் இது நீர்ராசியில் இருந்தால் அபிஷேகமாகவும், நிலராசியில் இருந்தால் பெரும்பாலும் பாத யாத்திரையாகவும் அல்லது கிரிவலமாகவும், நெருப்பு ராசியில் இருந்தால் தீப வழிபாடும், காற்று ராசியில் இருந்தால் ஊதுபத்தி சாம்பிராணி அல்லது மலர்களால் அர்ச்சனையாகவும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா போதும், இது உங்களுக்கு பலிதமாகும். இதுபோக இது வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய ஜாதகத்தைப்படி நீங்கள் என்ன நாமயோகத்தில் பிறந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஜாதகத்தில் என்ன திசை நடக்குது, அந்த திசை 12ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டால் தான் பரிகாரம், அந்த 12ஆம் பாவாதிபதியோட சம்மந்தப்படுதா, 12ல் அமர்ந்த கிரகத்தோட கிழமையில் கோயிலுக்கு போனால் நல்லது நடக்குமா, இல்லை அங்கே போய் பரிகாரம் செய்யும்போது அங்கே மாந்தி பார்வை ஏதாவது இருக்கா அப்படிங்கிறலாம் நீங்கள் பார்த்து தான் நீங்கள் பரிகாரம் செய்யணும். சரிங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாம்.